உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாரா மாரா என்னாச்சுடா உள்ள ஏதாவது பிரச்சனையா? மாரா கேக்குறான்ல, என்னடா உள்ள ஆரண்டையாவது வம்பு எடுத்துக்கினியா, சண்டை கிண்ட போட்டுக்கினியா, சொல்லுடா. கேக்குறோம் அது மதியம் சிக்கன் போட்டாங்க, அதை சாப்பிடும்போது பல்லு நல்லா சிக்கிச்சு, இப்பதான் கிளியர் ஆச்சு. ஏண்டா நான் வல்லாரியா நீ? உனக்கு என்னவோ பிரச்சனை, அப்படியே ஓடியாந்துக்கிறோம், நீ என்னவோ சிக்கன் சிக்கிச்சின்ற. என்னதா அப்ப இது பிரச்சனை இல்லையா? உள்ள பல்ல சிக்கின்னு குத்தினே இருந்தா எவ்வளவு காண்டா வந்து தெரியுமா உனக்கு? சரி எவ்வளவு நாள் ஜாமீன் எடுப்பீங்க? மாரா போன தடவை ஜாமீனுக்கு ட்ரை பண்ணது அப்பாவுக்கு தெரிஞ்சு எங்களை வெளுத்து வாங்கிட்டாரா. அப்படி இருக்கும்போது அப்ப முடியாதா? அப்பாவை மீது எப்படிரா இன்னும் ஒரு கோவம் குறையல? இன்னும் கொஞ்ச நாள் பொத்துக்கோ. அதெல்லாம் முடியாது, உடனே எடுக்கணும். பாவம் அந்த மனுஷன். என்ன மனுஷன்? அவர் தான். ஒரு நிமிஷம் அண்ணா. ஏட்னா அவரை கொஞ்சம் உள்ள விட. இது என் அத்தை அண்ணா. வணக்கம். வணக்கம். யார் அவரு? இவருக்கு தான் ஜாமீன். இவருக்கு ஜாமீன் குத்தா அப்பாவுன்னு சொல்ல மாட்டார்ல. பாவமா இருக்குத, பொய் கேஸ் போட்டு உள்ள உட்கார வச்சுக்கிறாங்க. ஒய்ஃப் இறந்துட்டாங்களா, அவர் பொண்ணு மட்டும் தனியா வெளியேக்குது, சேஃப்டி இல்லைல்ல. சார் பார்த்து பண்ணி விடுங்க. பாவம் ஜாமீன் எடுக்க கூட ஆள் இல்லை. நீங்க எவ்வளவு வேணா முறைச்சுக்கோங்க, ஆனா ஜாமீன் வேணும். என்ன வக்கீல் சார் சொல்லுங்க. பண்ணிடலாம் தம்பி, ஒன்றும் பிரச்சனை. ராகவா எவ்வளவு செலவாகுதோ பார்த்து பண்ணிடு. ஆ சரியா? நோ, நீ ஒன்னும் கவலைப்படாதனா. நம்ம வக்கீல் சும்மா கில்லி மாதிரி உடனே வாங்கி குத்துருவாரு, நீ கவலைப்படாம இரு. அப்புறம் என்ன, கிளம்புங்க. பை. வாணா. நீங்க நைட்டு தான் சப்பாத்தி கேள்விப்பட்ட? ஆமாப்பா. அத்த என்ன இப்படி பண்றான்? என்னடா இவன், இன்னும் விளையாட்டு புள்ளியாவே இருக்கிறான். வந்த இடத்துல இவனை ஜாமீன் லெடு, அவனை ஜாமீன் லெடுன்னு இவனை வச்சுக்கின்னு. வாங்க வாங்க. சரிவா வாங்க வாங்க. ஐயா காஃபி. நா காஃபி ஆறுது, குடிக்கல. உன் குடும்பம் மண்ணா போயிடும். உங்க நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. இதுக்காக
நான் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் பத்தாதுமா. நடந்த எதுக்கும் நீங்க காரணம் இல்லையே சார். எங்க நேரம் இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். உங்க பையன் உயிருக்கு வேலை பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்க இழப்ப பணத்தால ஈடுகட்ட முடியாது. ஆனா இன்னைக்கு இந்த குடும்பம் இருக்கிற நிலைக்கு இது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். வானான் சொல்லாம வாங்கிக்கங்க. உங்ககிட்ட நாங்க உதவி கேட்டோமா சார்? உங்க பணத்தால எங்க அண்ணன் உசுர திருப்பி கொடுக்க முடியுமா? எத்துக்குன்னு கிளம்புங்க சார். கண்மணி, என்ன கண்மணி? என்ன வீரா, பணமா பெருசு நமக்கு? கண்மணி கொஞ்சம் அமைதியா. பரவாயில்லம்மா, பேசட்டும். அந்த பொண்ணு கேக்குறதும் சரிதான். உன் அண்ணனோட இழப்புல இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும்மா. அத பார்த்துட்டு என்னால ஒதுங்கி போக முடியல. இது நான் உங்களுக்கு செய்யற உதவி இல்லை, என் குற்ற உணர்ச்சிக்கு நான் கொடுக்குற வேலை. என்னால நிம்மதியா தூங்க முடியலம்மா. நீயாவது வாங்கிக்க. என்ன மன்னிச்சிருங்க சார், எங்களுக்கு நிறைய பண பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் நாங்களே சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் சார். அப்பதான் எங்களால காலத்துக்கும் தனியா வாழ முடியும். இப்படி உதவி வாங்கி வாழ பழகிட்டோனா அப்புறம் எங்க அண்ணன் எங்க எல்லாருக்கும் குத்த நம்பிக்கையெல்லாம் இது எல்லாமே பொய்யாயிரும் சார். எங்களுக்கு இது வேணா சார், பிளீஸ். உன் அண்ணன் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குதுமா. சரிம்மா, நான் வரேன். வரம்மா, வரங்க. அனுப்பிட்டு வரம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.